வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவு ஒரு அருமையான பதிவு. இந்த 5 விஷயங்கள் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ மறந்தும் கூட தப்பி தவறியும் யாருக்கிட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா ராஜயோகத்தை தரும் அதிர்ஷ்ட கனவுகள். இதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக இது பழிக்காமல் போயிடும். மறுபடியும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கனவு அப்படின்றது நம் வாழ்வோடு நெருங்கி தொடர்பு இருக்குது. ஒரு மனிதனுடன் நல்ல ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுள் தோன்றும் எண்ணற்ற அலைகள் தான் கனவாக வருது இல்லைங்களா. முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் ஆழ்ந்து தூங்கும் பொழுது நன்மையான விஷயங்களும் வரும், தீமையான விஷயங்களும் அவனுக்கு கனவுல வரும். ஆனா அதிர்ஷ்டகரமான கனவுகள் வருது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும் இல்லைங்களா. சோ அது மாதிரி கனவுகள் என்னன்றத பாக்கலாங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், தூக்கத்துல நீங்க பறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, வானத்துல பறக்கிற மாதிரி, கட்டிலோட பறக்கிற மாதிரி, பறவைகள் கூட பறக்கிற மாதிரி, இந்த மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, இப்ப நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா கூட, ஏழ்மை நிலையில இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாற போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது, மேக கூட்டங்கள் நடுவுல வந்து நீங்க உள்ளா வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ, இதை விட ஒரு நல்ல கனவு கிடையவே கிடையாது. நீங்க இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முடியாத ரொம்ப சந்தர்ப்ப சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து மாதிரி கனவுகள் வருதுன்றப்போ, இது வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும், மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் சரிங்களா. திடீர்னு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல வந்து வைரமும் தங்கமும் புதையல் மாதிரி கனவுல கண்டீங்க அப்படின்றப்போ, உங்களுக்கு பண கஷ்டம் நிறைய இருக்கு அப்படின்றப்போ, அந்த பணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். ஸோ தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்ற தொழில நிறைய வருமானங்கள் பெருகும். குழந்தைங்கள நிறைய காசு சேர்த்து படிக்க வைக்கிறீங்கன்னா உங்க படிப்பில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ஸோ புதையல் கனவில் கண்டது அதிர்ஷ்டகரமான ஒரு கனவு, இதை யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. நல்ல பிரகாசமா வெளிச்சமா இருக்க ஒரு இடத்த நீங்க கனவுல பாத்தீங்க, அதாவது அந்த இடமே ஃபுல்லா இருட்டா இருக்கு, திடீர்னு ஒரு இடம் மட்டும் பிரகாசமா வெளிச்சமா இருக்கு அப்படின்றப்போ, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த இருண்ட சூழல்ல விலகி போயிருச்சு, இனிமே வரக்கூடியது வந்து வெளிச்சம் நன்மை மட்டும்தான்றதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறி. ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய பூந்தோட்டம் கனவுல வந்துச்சு, இல்லை அந்த பூந்தோட்டத்து நடுத்துல நீங்க இருக்கிறீங்க, நிறைய மலர்கள் நடுவில் சுத்தி இருக்கிறீங்க, ரோஜா, முல்லை, மல்லி, இது மாதிரி ஏதாச்சும் நல்ல பூக்கள் கனவுல வந்துச்சுன்றப்போ, அதை விட ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது, இது யார்கிட்டுமே சொல்லவே கூடாது. அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட இருக்கிற மாதிரி, குழந்தைகள் கிட்ட சிரிக்கிற மாதிரி, குழந்தைகளை அள்ளி தூக்குற மாதிரி, குழந்தைகளை முத்தம் கொடுக்குற மாதிரி, இது மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ, இதுவும் ஒரு சூப்பரான அறிகுறி. குழந்தை வந்து கடவுளோட அம்சம் சொல்லுவாங்க. கடவுளையே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மன கஷ்டமாக இருப்பீங்க, இது மாதிரி கனவுகள் வரப்போ அந்த கனவுகள் வந்து உங்களுக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், பண வருவை கொடுக்கும், கஷ்டம் தீரும், அந்த பண கஷ்டம், மன கஷ்டம், இது எல்லாமே உங்களை விட்டு சீக்கிரம் விலகி போயிடும். தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்காக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல மகிழ்ச்சி வந்து உண்டாகும் பிள்ளைகளால் சரிங்களா. சரி, அடுத்து முக்கியமான கனவு வந்து, அதாவது உங்களுக்கு இது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்ட தரும் கனவுகள் சொன்னா இல்லைங்களா, கண்டிப்பாக அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை வெளியே சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்காம போயிடும் சரிங்களா. ஒரு சில கனவுகள் வந்து வெளியே சொல்லணும், ஒரு சில கனவுகள் வெளியில் சொல்லவே கூடாது. வெளியில் சொல்லக்கூடாத கனவுகள்ன்றது என்னென்னா, மாடு முற்றா மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, தீப்பத்தி எரியற மாதிரி, மனதிற்கு சஞ்சலத்தை ஏற்படுது, இந்த மாதிரி கனவுகள் வந்து கட்டாயமாக வெளியே சொல்லிடணும். எந்த ஒரு கனவுகளாக இருந்தாலும் அந்த கனவு ஏற்பட்ட அந்த ஒரு 5 hourலையோ ஒரு 6 hourலையோ கண்டிப்பாக மற்றவங்கிட்ட ஒரு 3 பேர்கிட்டயாச்சும் சொல்லிடணும். பழிக்கக்கூடாது அப்படின்றப்போ, பழிக்கணுன்றப்போ அது எவ்வளோ முக்கியமான ஆளுங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது சரிங்களா. தூரத்தில் வந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, இல்லை கீழேருந்து படி ஏறி மேலே போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி. உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி இப்போ உங்கள் அக்கம் பக்கம்லாம் இருக்காங்க, அவங்க கூட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிற மாதிரி ஒரு கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ, புதிய புதிய உறவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. வெளியாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நல்ல நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. கனவுகள் வர்றதுன்றது வந்து ஒரு கடவுளோட வாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல கனவுகள் வரப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், கெட்ட கனவுகள் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. ஒவ்வொரு கலனுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஒவ்வொரு கனவும் ஒரு ஒரு டைமில் பழிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. விடிய காலை கண்ட கனவு கண்டிப்பாக நிச்சயம் பழிதே தீரும். எந்த நேரத்தில் காண்றீங்க ஒரு அபாயகரமான கனவு வந்துச்சுன்றப்போ, இறைவன் கிட்ட போய் மனதார வேண்டிக்கிட்டு இது பழிக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெளியே வந்து அம்மா கிட்டயோ மாமியார் கிட்டயோ யாரையாட்டி 3 பேர்கிட்ட டக்குன்னு அந்த கனவு சொல்லிடுங்க சரிங்களா. பழிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த கனவுகள் சொல்லவே கூடாது சரிங்களா. நன்றி நண்பர்களே.